இன்னும் இது போன்ற பல கதைகள் கேட்க ப்ளீஸ் பிரஸ் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் தி பெல் ஐகான் துருவசாந்தி மரணம் அடைந்தவுடன் அவனது ஆறு வயது குழந்தை சுதர்ஷனுக்கு அயோத்தியாவின் மன்னனாக முடிசூட்டினார்கள் அல்லவா அந்த குழந்தையும் அனைத்தையும் முறையாக கற்றறிந்து அறிவில் சிறந்தவனாக விளங்கிற்று இருட்டில் ஜொலிக்கும் ஒரே ஒரு சந்திரன் போலவும் வனத்தில் தனிக்காட்டு ராஜாவான சிங்கம் போலவும் தனித்தன்மை கொண்டவராக விளங்கினார் நவரத்தினங்களில் நீல வண்ணத்தில் காணப்படும் ரத்தினக்கல் எத்தனை சிறிதாக இருந்தாலும் அதை மகாநீலம் என்றே அழைப்பார்கள் அதைப்போலவேதான் மன்னன் சிறுவனாக இருந்தாலும் மகாராஜன் என்றே அழைக்கப்பட்டார் அவர் மன்னர்களுக்கே உரிய குணங்களோடு வளர்ந்தார் அவருடைய அறிவிலும் அழகிலும் பலரும் கவரப்பட்டார்கள் பல காலம் ஆட்சி செய்து வாழ்க்கையின் சுகபோகங்களை அனுபவித்து வந்த சுதர்ஷனுக்கு ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே அழுத்துப் போய் சலிப்பு ஏற்பட தனது மகனான அக்னி வருணனை ஆட்சியில் அமர்த்திவிட்டு நைமிசாரண்ய வனத்திற்குச் சென்று தவத்தில் அமர்ந்து கொண்டார் அக்னிவர்ணன் ஆட்சிக்கு வந்த நேரத்திலே நாட்டில் அவருக்கு எந்தவிதமான சங்கடமும் இல்லாமல் இருந்தது அக்கம்பக்கத்து மன்னர்கள் அடங்கி கிடந்தார்கள் நாட்டில் செல்வம் கொழித்து கிடந்தது அரசாழ்மை விதிமுறைகள் என்பதெல்லாம் வரைமுறையோடு வழிவகுக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தன மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை ஆகவே அக்னிவர்ணன் நாட்டின் நடப்பின் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் சிற்றின்ப வாழ்க்கையில் மூழ்கிக் கிடந்தான் இவ்வாறு இருந்த அவனுக்கு எந்த அமைச்சரும் முன்வந்து அறிவுரை கூற முடியாமல் பயந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எத்தனை எடுத்துக் கூறியும் அவன் தனது நடத்தையை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அளவுக்கு மீறி சிற்றின்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதினால் அக்னிவர்ணனுக்கு மெல்ல மெல்ல உடலில் தீர்க்க முடியாத வியாதி பிடித்து கொண்டது சில நாட்களிலேயே அவனால் நடக்கக்கூட முடியாமல் போயிற்று அதனால் அக்னிவர்ணனுக்கு குழந்தைகள் எதுவும் பிறக்கவில்லை அக்னிவர்ணனுக்குப் பிறகு அடுத்த ராஜ்யத்தை யார் ஆளப் போகிறார்கள் என்ற கவலையும் மந்திரிமார்களுக்கு எழுந்தது பல ஆண்டுகளாக அரசனோ மக்கள் யாரையுமே சந்திக்கவில்லை எப்போதாவது எதற்கேனும் அரசனை சந்திக்க விரும்பிய மக்களுக்கு அரசன் தவத்தில் இருப்பதாகவும் அவரை தொந்தரவு செய்ய இயலாது என்றும் பொய் சொல்லிவிட்டார்கள் அரசனுக்கு வந்திருந்த வியாதி குறித்த விஷயத்தை அடியோடு மறைத்து வைத்திருந்தார்கள் அரண்மனையில் கூட அரசனை குறித்த எந்த செய்தியுமே யாருக்கும் தெரியவில்லை அரண்மனையின் அறையிலேயே முடங்கிக் கிடந்த அரசனும் ஒரு நாள் மரணமடைந்தான் அரசன் மரணமடைந்த பின் அதை வெளியில் தெரியாமல் மறைத்து வைத்து அமைச்சர்கள் கூடி ஆலோசனை செய்த பின் கைத்தேர்ந்த பண்டிதரை அழைத்து அவரை கொண்டு யாகாக்னி என்னும் யாகம் செய்வதைப் போல போலி நாடகம் நடத்தி அந்த அக்னிக்குள் அரசனை மறைத்து வைத்து அவர் உடலை எரித்து விட்டார்கள் அனைத்து காரியங்களும் முடிந்ததும் அரசனுக்கு பிள்ளை ஏதும் இல்லை என்றாலும் அவனுடைய மனைவி அரசாழ்வதற்கு தேவையான அனைத்து சத்குணங்களையும் பெற்றிருந்தாள் என்பதை அறிந்து கொண்ட மந்திரிகள் அவளையே நாட்டை ஆளுமாறு கோரினார்கள் ராஜ்யத்தை ஆள்வதற்கு அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் ரகுவம்ச ஆட்சி தழைத்திட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அவளும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பல காலம் நல்லாட்சி தந்து வந்தாள் அவளது ஆட்சியில் எந்த குறையும் இல்லை அக்னிவருணனுக்கு முன்பாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்து கொண்டிருந்த ரகுவம்ச பரம்பரையினர் துறவரம் மேற்கொண்டோ தத்தம் ஆயுளை தாமே முடித்து கொண்டோ தமது வாரிசுகளுக்கு ராஜ்ய பதவியை தந்துவிட்டு தேவலோகம் சேர்ந்து விட்டார்கள் அக்னிவர்ணனின் மனைவி தனது முன்னோர்களின் ஆட்சியைப் போலவே திறமையாக ஆண்டு வந்தாள் என்றாலும் வம்சாவளியாக ஆண்டு வந்த ரகு பரம்பரை ஆட்சியின் பின்னலில் ஒரு இழை அறுந்துவிட்டது என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா ஏனென்றால் பிள்ளைகள் இல்லாத அவளுக்குப் பிறகு நாட்டை யார் ஆண்டார்கள் என்பது தெரியவில்லை ஆகவே அக்னிவர்ணனின் மறைவே ரகுவம்சாட்சியின் முடிவு என்றே கருத வேண்டியுள்ளது சில குறிப்பேடுகளில் அக்னிவருணனுக்குப் பிறகு சூரிய வம்சத்தின் இக்ஷ்வாகு பரம்பரையைச் சேர்ந்த முப்பத்தைந்து அரசர்கள் ஆண்டு வந்துள்ளதாகவும் அதில் கடைசியாக ஆண்ட மன்னன் கிழக்கு சூரத் நகரை ஆண்டு வந்த சுமித்ரா என்னும் மன்னன் என்றும் காணப்படுகிறது அந்த மன்னனே அயோத்தியாவை ஆண்ட கடைசி சூரிய வம்சத்து மன்னன் என்றும் காணப்படுகிறது என்றாலும் அது பற்றிய மேல் விவரங்கள் தெரியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் மேலும் அக்னிவர்ணனின் மறைவுக்கு பிறகு பதவியேற்ற ஷிக்ராகோ என்னும் மன்னனின் மகனான மாறு என்ற மன்னன் யோகக்கலையில் சிறந்தவராக விளங்கினார் ஆனால் அவர்கள் அக்னிவர்ணனின் மனைவியின் வழி தோன்றல்களா அல்லது எந்த விதத்தில் இக்ஷ்வாகு பரம்பரையைச் சேர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் தெரியவில்லை ஒருவேளை அவர்கள் அக்னிவர்ணனுடைய முந்தைய மன்னர்களின் மகன் வழியினராக இருந்திருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் அதே போலவே மன்னன் மாறுவிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மன்னர்களில் எட்டாவது மன்னனாக இருந்த பிரகத்பால் என்னும் மன்னன் மகாபாரத போரில் பங்கேற்றவர் என்றும் அவர் மகாபாரத போரில் கௌரவர்கள் சேனையில் பங்கேற்று அபிமன்யுவால் மரணமடைந்தவர் என்றும் சில செய்திகள் உள்ளன ஆனால் அவை ஏதுமே காளிதாசனின் ரகுவம்சத்திலோ அல்லது வால்மீகியின் ராமாயணத்திலோ காணப்படவில்லையாம் கதை முடியும் இந்நேரத்தில் நாம் காளிதாசரின் மறைவை பற்றியும் பார்க்க வேண்டும் உஜ்ஜயினியை ஆண்ட மன்னன் போஜராஜன் காளிதாசரிடம் பெரும் மதிப்பு கொண்டவர் காளிதாசன் போஜராஜனின் அரசவையை அலங்கரித்து வந்திருந்த நவரத்தினங்களில் ஒருவர் போஜராஜனுக்கும் காளிதாசனுக்கும் இடையே ஒரு அற்புதமான உறவு உண்டு இருவரும் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தவர்கள் ஆயினும் சில சமயங்களில் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துவிடும் அந்த நேரங்களில் காளிதாசர் போஜராஜனை விட்டு விலகி எங்கேயேனும் சென்று தான் காளிதாசன் என்பதை எவருக்கும் தெரிவிக்காமல் வாழ்ந்து வருவதுண்டு ஒருமுறை வழக்கம் போல போஜராஜனுக்கும் காளிதாசனுக்கும் கருத்து வேறுபாடு வந்து இருவரும் பிரிந்தனர் காளிதாசனும் ஒரு தாசியின் வீட்டில் சென்று தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் தன்னை புலவர் என்று கூறிக்கொண்டு வாழ்ந்து வந்தார் காளிதாசனை ஒரு சிலர் மட்டுமே அறிவார்கள் அத்தனை ஏன் ஒற்றர்கள் உட்பட மன்னனின் படைவீரர்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு கூட காளிதாசன் யார் என்ற அடையாளமே தெரியாதாம் ஆகவே அவர் நாட்டில் எங்காவது சென்று வாழ்ந்து வந்தால் அவரை மீண்டும் கண்டுபிடிப்பது கடினமான காரியமாக இருந்தது ஒரு நல்ல நண்பனின் பிரிவு துயர் தாங்க முடியாத போஜராஜன் அவரை கண்டுபிடிக்க தான் எழுதிய புதிருக்கு விடை கூறும் மக்களுக்கு பரிசுகள் உண்டு என அறிவித்தார் போஜன் மற்றும் காளிதாசனின் மனநிலை ஒரே நிலையில் இருந்ததினால் அவர்கள் போடும் எந்த புதிருக்கும் மற்றவர்களால் எளிதில் அர்த்தம் கூற முடியாது போஜனின் புதிர்களுக்கு காளிதாசரும் காளிதாசனின் புதிர்களுக்கு போஜனும் மட்டுமே தக்க விடையை கொடுக்க முடியும் ஆகவே தனது புதிருக்கு நிச்சயமாக காளிதாசன் மட்டுமே பதில் கூற இயலும் என்பதை அறிந்திட்ட மன்னன் காளிதாசனின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க அந்த புதிருக்கான விடை தருபவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சன்மானங்கள் தருவதாக அறிவித்திருந்தார் காளிதாசன் தங்கியிருந்த வீட்டில் இருந்த தாசியும் இந்த செய்தியை கேட்டு காளிதாசனிடம் வந்து நீங்கள் ஏதோ புலவரின்றீர்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றாள் சற்றே ஏமாந்து போன காளிதாசனும் உடனடியாக அந்த புதிருக்கான பதிலை ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோக வடிவில் தாசிக்கு கூறிவிட்டார் அந்த பதிலை கேட்ட தாசிக்கு சந்தேகம் வந்துவிட்டது ஒருவேளை காளிதாசனே அரசனிடம் சென்று அந்த பதிலை கூறிவிட்டு பரிசை பெற்றுக்கொண்டு சென்றுவிட்டால் கதி என்ன ஆகும் என எண்ணியவள் நயவஞ்சகமாக காளிதாசன் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் கழுத்தை வெட்டி அவரை கொலை செய்து விடுகின்றாள் காளிதாசனின் உயிரும் பிரிகின்றது அதற்கு பிறகு அந்த தாசியும் அரண்மனைக்குச் சென்று அவர் விடுத்த புதிர்கான பதிலை கூறி பரிசை கேட்க அந்த பதிலை கேட்ட மன்னனும் அதை காளிதாசன் மட்டுமே கூறியிருக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு பரிசை தாசிக்கு கொடுத்தாலும் அவளை விட்டுவிடாமல் தாசியை மிரட்டி நடந்த உண்மையை அறிந்து கொண்டார் காளிதாசனை அவள் கொலை செய்துவிட்டாள் என்பதை அறிந்து கொண்டவுடன் அவளை அழைத்து கொண்டு ஓடோடி அவள் வீட்டுக்குச் சென்றார் போஜனுக்கு ஒரு சக்தி இருந்தது கற்றறிந்த அந்த சக்தியினால் தமது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவரை ஒரு முகூர்த்த நேரம் அவரால் உயிர் பிழைத்து வைக்க முடியும் ஆகவே அந்த சக்தியை போஜன் பிரயோகித்து காளிதாசரை உயிர் பிழைத்து இழ வைக்கிறார் காளிதாசனும் உயிர் பிழைத்து எழுந்திட இருவரும் கட்டித் தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார்கள் காளிதாசர் போஜரிடம் கூறினார் மன்னா நேரம் மிக குறைவாக இருக்கின்றது நான் எழுதிய ரகுவம்சம் முடிக்கப்படாமல் இருக்கின்றது ஆகவே முடிக்காமல் நான் மிச்சம் வைத்துள்ள குறிப்புகளை உனக்கு தருகின்றேன் அதை கொண்டு நீங்கள் மீதமுள்ள ரகுவம்சத்தை பாடி முடிக்க வேண்டும் என்று கூறிய பின் அதன் குறிப்புகளையும் அவரிடம் தந்தபின் மரணமடைந்து விடுகிறார் அதை கொண்டு போஜராஜன் ரகுவம்சத்தின் முழு பகுதியையும் மீண்டும் எழுதி முடிக்கத் துவங்கினாலும் முழுமையாக அவரால் எழுதி முடிக்கவில்லை என்றும் அதுவே போஜ சம்பு என்னும் ராமாயண காவியமாக ஆகிவிட்டது என்றும் கூறுகிறார்கள் போஜ சம்புவிலும் அக்னிவர்ணன் என்பவனின் கதையோடு இராமாயணம் முடிவடைவதாக கூறப்படுகிறது காளிதாசரின் ரகுவம்சம் ஆடியோவை இதோடு கொண்டு கதை ஆசிரியர் திரு ஜெயராமன் அவர்களுக்கும் இந்த ஆடியோவை கேட்ட கேட்கப் போகின்ற அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்